Hi friends, welcome to Divya Style Cooking. Today நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாயாசம் ரெசிபி. பால் பாயாசம். அத நம்ம அரிசி வச்சு செய்ய போறோம். சோ இத ரைஸ் கீருன்னு சொல்வாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பால் பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். அரிசி, நான் இன்றைக்கி பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தால் இதை விட அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால், சர்க்கரை, சீனி, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஃப்ளேவருக்கு நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பொதுவாக கோவிலில் கிராம்பு இல்லை ஜாதிக்காய் தான் ஃப்ளேவருக்கு சேர்ப்பாங்க. எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் இன்றைக்கி ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்குறேன். அப்படி தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக ஒரு துணியில் போட்டு ஒத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்க போகிறேன். அதாவது அரிசி வந்து உடையிற அளவுக்கு, லேசாக ஒன்றும் பாதியமாக உடையிற அளவுக்கு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக உடஞ்சிருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போது இதுக்கு மேலே சுத்த வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கோம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே செட்டியில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வறுப்பு வறுத்தெடுத்துக்கலாம். லேஸ் அந்த நெய் மணம் வர்றதுக்காக இப்போ லேசாக வறுத்துட்டோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம். நீங்கள் பாலாகவே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பால் தண்ணி ரெண்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி ரெண்டும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம போட்ட ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாக 3 கப் பால் 1 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்மளோட ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த பதத்துக்கு தொட்டு அமைக்க பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்துச்சு பாருங்க. அம்முன்னா அமுங்க நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி வந்து கரையிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப ஹீட் பண்ணோம்னா நம்ம ஊற்றிக்க பால் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் சீனி கரையிற அளவுக்கு வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் 1 கப் அரிசிக்கு டோட்டலாக 5 கப் சேர்த்துருக்கேன். 3 கப் பால், 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய், வறுத்து வச்சுருக்க முந்திரி, கிஸ்மிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching!